வணக்கம் நண்பர்களே இந்த கரோனா வைரஸ் உலகெங்கும் பெரும் பாதிப்புகளையும் நிறைய இறப்புகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது இது வரைக்கும் இதுக்கு முழுமையாக ஒரு நல்ல ஒரு தடுப்பூசியோ அல்லது இதுதான் மருந்து அப்படின்னு எதுவும் கண்டுபிடிக்காதனால நிறைய இடங்களில் மக்களோடு சேர்ந்து மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்ககிட்ட மருந்து இருக்குது இவங்ககிட்ட மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் எதுங்க உண்மை இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி அறிவிப்பூர்வமாக பார்க்க போகிறோம் பிளாஸ்மா சிகிச்சைனா என்ன ரெம்டெசிவிர்னால் என்ன குளோரோக்வின் பிரயோஜனம் இருக்கா இல்லையா இன்னும் நிறைய மாதிரியா மருந்துலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எந்த அளவுக்கு பயன் தரும் அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே போன வீடியோக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் ஒரு வைரஸ் கிருமிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல என்ன ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்குது என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சூழ்நிலையிலையும் இந்த வைரஸ் கிருமிக்கு எதிராக இதோட நோய் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய விதமான புது புது சிகிச்சைகள் வந்துக்கிட்டு இருக்குங்க அது என்ன இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் கிருமி எப்படி உள்ளே வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இந்த மருந்துகள் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் இரும்பும் போதோ தும்பும் போதோ அல்லது அவர் தொட்ட பொருட்களை இன்னொருத்தர் தெரியாமல் தொட்டு மூக்கு மேலேயோ வாய் மேலேயோ வைக்கும்போது முதல்ல வைரஸ் அவங்க உடம்புக்குள்ளே போகுதுங்க ஆரம்பத்தில் தொண்டை அல்லது மூக்கில் இருக்கிற திசுக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருகி உற்பத்தி ஆகுது அதுக்கப்புறம் முதல்ல அது நுரையீரலுக்கு போகுது இந்த கொரோனா வைரஸோட பாகங்கள் தெரிஞ்சுக்கணும் உள்ளே முக்கியமாக அதுக்கு ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கூறு இருக்குது அதுதான் வந்து என்னென்ன புரதம் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிறத கமாண்ட் பண்ணும் அதை சுற்றி ஒரு சின்ன ஜவ் இருக்குதுங்க ஜவ்வுக்கு மேலே சில புரதங்கள் இருக்குது இந்த புரதத்தில் முக்கியமானது ஸ்பைக் புரோட்டீன் அப்படிங்கிற புரதம் தான் இந்த புரதம் தான் நம்ம நுரையலுக்குள்ளே இந்த கொரோனா வைரஸ் போகும்போது அதில் இருக்கிற செல்களில் ஏசிஇ டூ அப்படிங்கிற ரிசப்டார் மேலே ஒட்டிக்கும் அது ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸ் எல்லாமே நம்ம நுரையலுக்குள்ளே இருக்கிற செல்களுக்குள்ளே போகுது உள்ள நுழைஞ்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா வைரஸ் தானாக மல்டிப்ளை ஆக முடியாது அப்போ என்ன பண்ணும் அதில் இருக்கிற ஆர்என்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிற என்ஜைமை உற்பத்தி பண்ணி அந்த வைரஸ் நம்ம செல்லில் இருக்கிற பார்ட்ஸையே வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு தன்னைத்தானே பல மடங்கு ஜெராக்ஸ் காப்பி எடுக்க ஆரம்பிச்சுருங்க நிறைய மடங்கு உற்பத்தி ஆனவுடனே அந்த குறிப்பிட்ட செல்லை சாகடிச்சுட்டு வெளியே வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் காப்பி போட்டு வெளியே வந்துடும் அப்படியே நுரையீரலோட மற்ற செல்கள் மட்டும் இல்லாமல் குடல் மூளை இருதயம் அது மாதிரி பல உறுப்புகளை ஒரே டைமில் தாக்குதுங்க பாதிப்புகளை ஏற்படுத்துது முதல்ல இந்த வைரஸ் பெருகிற நிலை தான் நம்ம பிரைமரி வைரிமியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்டேஜில் இருமலும் காய்ச்சலும் வருது இதுதான் நோயோட ஆரம்ப நிலை இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்பில் இயற்கையாகவே வெள்ளை எணுக்கள் எல்லாம் திரண்டு வந்து அப்படியே நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணி வைரஸை அழிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை கிருமியோடய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியோட வீரியம் கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக கிருமிகளை சுத்தமாக அழிச்சிரும் நோயாளி பெருசாக பாதிப்பு இல்லாமல் குணமாயிடுவாங்க தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இதுதான் நடக்குது ஆனால் பத்து சதவீத நோ நோயாளிகளுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் கணக்கு இல்லாமல் எதிர்ப்பு சக்தி தேவைக்கு ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க இவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆகும்போது ரத்தத்தில் சைட்டோகைன்ஸ் இன்ட்ரலியூக்கின்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கெமிக்கல் உடம்புல உற்பத்தி ஆகுது இயற்கையாகவே இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வைரஸை அழிக்கிற பேர்வழி அப்படின்னு வைரஸோடு சேர்ந்து நம்ம செல்களையே அழிக்க ஆரம்பிச்சிரும் இதை தான் சைட்டோகைன் ஸ்டாம் அல்லது சூறாவளி நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது நுரையீரலையும் இருதயத்தையும் மிக கடுமையாக பாதித்து ஏஆர்டிஎஸ் அப்படிங்கிற தீவிர நுரையீரல் பாதிப்புக்கு கொண்டு வந்துவிடும் இந்த நிலையில் தான் செயற்கை சுவாசம்லாம் தேவைப்படும் பெரும்பாலான நோயாளிகள் இந்த ஸ்டேஜ்லாம் வரும்போது தாக்கு பிடிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இறந்து போயிடுவாங்க எனவே சரியாக சொல்லணும் அப்படின்னா வைரஸ் கிருமியோட தாக்கத்தை விட நம்ம உடம்பு வைரஸ் கிருமியை கொள்கிறேன் பேர்வழி அப்படின்னு எழுப்புற இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஓவராக வேலை செஞ்சு அதோடய தாக்கத்தில் தான் நிறைய இறப்புகள் நடக்குது இதுதான் நோயோட பெத்தோஜெனிசிஸ் இதை புரிஞ்சுக்கணும் ஸோ நோயோட ஆரம்ப காலத்தில் வைரஸ் கிருமி பெருகிறத தடுக்கிற மருந்துகளும் அல்லது வைரஸ் கிருமியை அழிக்கிற மருந்துகளும் தேவை நோயோட முற்றிய காலங்களில் வைரஸ் கிருமி பெருகிறத தடுத்து பிரயோஜனமே இல்லை இப்போ பிரச்சனையே நோய் எதிர்ப்பு சக்தி ஓவராக வேலை பார்த்துட்ருக்கு ஸோ இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மருந்துகள் தான் தேவை ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கொரோனா வைரஸை கட்டாயம் கரெக்டாக நாம் டார்கெட் பண்ணி நம்ம அடிக்க முடியும் அதுக்கு என்னென்ன சிகிச்சை இருக்குதுன்னு நாம பார்ப்போம் இப்போது எல்லாரும் பரவலாக பேசுகிறது மேஜிக் மாதிரி பிளாஸ்மா சிகிச்சை பிளாஸ்மா சிகிச்சைன்னு பேசுகிறாங்க அப்படின்னா என்னங்க அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டு இருந்து அவர் குணமாயிருந்தால் அவரோட உடம்புல ரத்தத்தில் இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆகிருக்கும் ஸோ இப்போ இந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அவரோட உடம்புலேருந்து ரத்தத்தை நம்ம எடுத்து அதில் வெள்ளை ரத்தத்தை மட்டும் இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிற வெள்ளை ரத்தத்தை மட்டும் தனியாக பிரித்து ஸோ புதுசாக நோய் தாக்கம் வந்திருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா என்னாகும் ஸோ அவரோட உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த நோய் கிருமியை அழிச்சிரும் இந்த கான்செப்ட் தான் கன்வேலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஸோ நம்ம தடுப்பூசி போடுறோம் இல்லைங்களா அதுக்கு பேர் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அப்படி என்னென்னா அது வந்து பலவீனப்படுத்தப்பட்ட கிருமியை உள்ளே செலுத்தி நம்ம செயற்கையா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவோம் இது வந்து பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் ஏற்கனவே ரெடியாக இருக்கிற நோய் சக்தியை நாம் மருந்து மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி உள்ள செலுத்துகிறோம் ஸோ இது சூப்பராக இருக்குங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் ரெண்டு சிக்கல்கள் இருக்குங்க அதாவது ஒன்று என்ன அப்படின்னா கிருமி வந்த எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படிதான் ஆராய்ச்சிகள் சொல்லுது தீவிரமாக பாதிப்பு வந்தவங்களுக்கு தான் உள்ள ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்குங்களாமா லைட்டாக வந்து போனவங்களுக்கு பெருசாக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிறது இல்லை அதனால அவங்களோட ரத்தம் பயன்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாதிக்கப்படுற ஏகப்பட்ட பேருக்கு அத்தனை பேத்துக்கு ரத்தம்லாம் கிடைக்காது ரெண்டாவது பிரச்சனை இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நோயோட ஆரம்ப நிலையில் கொடுத்தா தான் இது பயன் தரும் நோய் முற்றிய நிலையில் இது பயன் தருமா அப்படின்னு கேட்டால் பெரிதாக இன்னும் அந்தளவுக்கு ஆராய்ச்சி முடிவுகள் வரல ஏன் அப்படின்னா நோய் முற்றிய நிலையில் ஆல்ரெடி ம உடம்பு ஏகப்பட்ட தேவைக்கு மீறி நோய் சக்தி உற்பத்தி பண்ணி சைட்டோகைன் ஸ்டாம்ல இருக்கு அங்கே போய் நான் இன்னும் கொஞ்சம் நோய் சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுத்தா பெருசாக இது வந்து பயன்படாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும் ஸோ பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாய சிகிச்சையெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இன்னும் ஆராய்ச்சி மொழிகள் வர வர தான் என்ன அப்படிங்கிறது தெரியும் அடுத்த வகை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நோய் கிருமி பெருகிறதை உற்பத்தி ஆகிறத தடுக்கிற மருந்துகள் இதில் ரெண்டு மூணு இருக்குதுங்க ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மருந்துகள்லாம் நோயோட ஆரம்பத்தில் தான் வேலை செய்யும் இதை நோய் முற்றிய நிலையில் இந்த மருந்தெல்லாம் கொடுத்தா வேலை செய்யாது இதில் என்னென்ன மருந்து இருக்குது கொரோனா வைரஸுக்குன்னு குறிப்பிட்ட ஸ்பெஷல் மருந்து இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை ஆனால் அதை ஒட்டிய குணாதிசத்தியுடைய வேறு வைரஸ்க்கு கண்டுபிடிச்ச மருந்து இதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்என்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைமை தடுக்குது இது ஆக்சுவலி எபோலா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து அதுக்கான பெருசாக பயன் தெரில இதுக்கு பயன் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆராய்ச்சி நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லுது ஒரு ஆராய்ச்சி சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லுது பட் இன்னும் முடிவுகள் வர வர தான் என்னங்கிறது தெரியும் இது இல்லாமல் ஃபேவிபிராவிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூ வைரஸ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஹெச்ஐவி வைரஸ்க்கு பயன்படுத்திய லோபினாவிற ரிட்டோனாவிர் அப்படிங்கிற மருந்துகளும் இதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது இதுன்னா ஆராய்ச்சிகள் நிறைய இடங்கள் நடந்துகிட்ருக்குங்க நிறைய ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு இதெல்லாம் வர வர தான் இதெல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத தெரியும் ஏற்கனவே இந்த பன்றி காய்ச்சலுக்கு ஓசல் டேமிவில் சூப்பரான ஒரு மருந்து இருக்குங்க ஆனால் இது வந்து ஆரம்ப நிலையில் கொடுத்தா சூப்பராக சரி பண்ணிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆனால் நோய் முற்றி பிறகு கொடுத்தா சுத்தமாக கேட்காது அதே மாதிரி தான் நிறையா ஆராய்ச்சியில் இது முற்றிய நிலையில் கொடுத்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது தவறு இது ஆரம்ப நிலையிலே கொடுத்தா தான் இது வேலை செய்தா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாம் நம்புவோம் மூணாவதா நான் என்ன சொன்னேன் அதாவது நோய் முற்றிய நிலையில் டூ மச் இம்யூன் ரியாக்ஷன் அதாவது நம்ம உடம்பு தேவையில்லாத சக்தி உற்பத்தி பண்ணி அதனால் உடம்பு நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லாஜிக்காக நம்ம என்ன பண்ணணும் நோய் சக்தியை கொஞ்சம் கொஞ்சம் அடங்கியிருப்பா அப்படின்னு அடக்கிற மாதிரியான சிகிச்சை தான் தேவை அதுக்கு ரெண்டு வகையான மருந்து இருக்குங்க ஒன்று காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டீராய்டு மருந்து மித்தேல் புரெட்டி சொலோன் அப்படின்னு சொல்லுவோம் அது நிறையா எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னொன்று ஒரு காஸ்ட்லியான இன்டர்லியூக்கின் அப்படின்னு ஒன்று கெமிக்கலை தடுக்கிற மருந்து அது டோக்லிசுமேப் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ முற்றிய நிலையில் இது கொடுக்கும்போது கட்டாயம் பயன் தரதா சொல்கிறாங்க ஆனால் இதை போய் ஆரம்ப நிலையில் கொடுத்தா நோயோட தன்மை ஜாஸ்தியாயிரும் ஸோ இதையும் நம்ம நம்ம வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த இன்னொரு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற மருந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய மலேரியா கைகால் வலிக்கு பயன்படுத்துகிற ஒரு மருந்துங்க இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இது நோயோட ஆரம்ப நிலையில் செயல்படுத்தா முற்றிய நிலையில் இம்யூனோ மாடுலேட்டராக செயல்படுதாங்கிறதை யாருக்கும் இன்னும் தெரியல ஆனால் ஒன்று ரெண்டு ஆராய்ச்சிகளில் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னதுனால ட்ரம்பே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு டொனால்டு ட்ரம்ப்பே சொல்லிட்டாருப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பதுக்கி வச்சு யூஸ் இருக்காங்க ஆனால் அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ராங்கான ஆராய்ச்சி முடிவுகள் என்ன வரலீங்க யாரும் அவசரப்பட வேண்டாம் இப்போதைக்கு இது விலை மலிவான மருந்துங்கிறனாலையும் எளிதாக கிடைக்குதுங்கிறனாலையும் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் ஆராய்ச்சிகள்லாம் வந்த பிறகு உண்மையாக இது வேலை செய்தா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும் இது வேலை செய்தா அப்படின்னு எனவே கிட்டத்தட்ட இந்த கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன மருந்துகள்லாம் வந்து நிலுவையில் இருக்குது என்னென்னலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு இதை பற்றிலாம் நம்ம பேசணும் ஒன்று உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்க இது மேஜிக் மருந்து கிடையாது எதுவுமே ஆ அவ்வளோதான் இது கொடுத்துட்டா எப்போ சரியாயிரும்னு கிடையாது நோய் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட சிகிச்சை மாறுபடும் ஆரம்ப நிலையில் வேலை செய்கிற சிகிச்சை இறுதி நிலைக்கு வேலை செய்யாது முற்றைய நிலையில் வேலை செய்கிற சிகிச்சை ஆரம்ப நிலையில் வேலை செய்யாது இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் மேலும் மேலும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க நாட்கள் ஆக ஆக விரைவில் நமக்கு நல்ல பதில் கிடைக்கும் அதுக்குள்ள இந்த ஏற்ற ஒரு பிரத்யேக மருந்து கண்டுபிடிச்சாலும் நல்லது தான் சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு உறுதியான தீர்வு கிடைக்கும்னு நம்புவோம் அது வரைக்கும் எதுவுமே மேஜிக் கிடையாது கரெக்டாக இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் சமூக இடைவெளி தேவையான சுத்தம் சுகாதாரம் மட்டும்தான் அது கரெக்டாக பின்பற்றினாவே முடிஞ்ச வரைக்கும் இந்த வைரஸ் கிருமிகிட்ட வந்து நாம் பாதுகாத்துக்க முடியும் எச்சரிக்கையாக இருங்க உஷாராக இருங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் இந்த கொரோனா வைரஸ் பற்றியும் வேறு நிறைய மருத்துவ விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து நம்ம அறிவியல் பூர்வமாக அலசுவோம் நன்றி வணக்கம்